உலக உயர் இரத்த அழுத்த தினம் இன்று அனுசரிக்கப்படும் சூழலில் அவற்றிலிருந்து எவ்வாறு மீள்வது என்பது குறித்த தற்போது காணலாம். உலக உயர் இரத்த அழுத்த தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளில் தற்போதைய காலகட்டத்தில் மனித குலத்தை வாட்டி வதைக்கக்கூடிய நோய்களுள் ஒன்று உயர் இரத்த அழுத்தம். இந்த நோய் ஏற்பட பல காரணங்கள் உள்ளன. அதில் அதீத கோபம், மன அழுத்தம், தூக்கமின்மை குறிப்பிடத்தக்கவை. உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய வழிமுறைகள் குறித்தும் அதை வராமல் தடுக்கும் வழிகள் குறித்தும் மருத்துவ நிபுணர்கள் கூறும் அறிவுரைகளை தற்போது காணலாம். ஹைபர்டென்ஷன் வந்து சைலண்ட் கில்லர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இது எப்படி வந்து மனநலத்தை பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த டாக்டர் கிட்ட போயிட்டு நமக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு அப்படின்னு சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் கேள்வி அவங்க என்ன கேட்பாங்கன்னா, வாழ்க்கையில கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் குறைச்சிக்குங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் குறைச்சிக்குங்க அப்படின்றது வந்து ஒரு எல்லா டாக்டரோட டேங்லைனா தான். இந்த ஸ்ட்ரெஸ்னால பலவித மாறுதல்கள் உண்டாகும். அப்போ அதனால வந்து நமக்கு நிறைய இந்த ஹார்ட் அட்டாக்கு, பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, இதெல்லாம் வந்து வருது. ஒரு இன்டைரக்ட் எஃபெக்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதனால என்ன சொல்லுவோம்னா, அப்போ ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிட்டோம்னா பிபியும் ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். மெஷர் யுவர் பிளட் ப்ரெஷர் அக்யூரேட்லி, கண்ட்ரோல் அண்ட் லிவ் லாங். பிளட் ப்ரெஷர் ஏன் அதை சைலண்ட் வியாதின்னு சொல்கிறான்னா, அதற்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு அறிகுறிகள் கிடையாது. ஒரு அறிகுறின்னு வந்தால் அந்த பாதிக்கப்பட்ட உறுப்பு வந்து பாதிப்பாயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த எண்ட் ஆர்கன் டேமேஜ் அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமான உள் உறுப்புகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு வியாதி தான் இந்த உயர் இரத்த அழுத்தம். ஸோ பிளட் ப்ரெஷரை, ஹை பிளட் ப்ரெஷரை நம்ம ப்ராப்பராக கவனித்து அதுக்குள்ள டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்து உள் உறுப்புகள் எப்படி இருக்குது, எந்த நிலைமையில் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு கண்டறிந்து அதற்கேற்ற வைத்தியத்தை பண்ணுறது தான் சிறந்த முறை. பொதிகை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அக்ஷயா சுஷ்மிதாவுடன் செய்தியாளர் பாலின் பாண்டா.